இன்னைக்கு வந்து மண்சட்டியில மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய், மிளகு, ஜீரகம், சாம்பார் வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரை கிலோ மத்தி மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு வந்து கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு குழிக்கிரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். கடுகு வெந்தயம் ரெண்டுமே வந்து பொரியட்டும். இப்போ கடுகு வெந்தயம் ரெண்டுமே வெடிச்சிட்ருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது குழம்பு தாளிக்கிறதுக்காக. இதோட ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது நம்ம மசாலா தூள் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் போடுறேன். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் எண்ணெயில் மசாலா பொடி போட்டு வதக்கினீங்கன்னா தான் வந்து குழம்புல பச்சை வாசனை வராமல் இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு, பச்சை வாசனை போயாச்சு. அடுத்ததாக நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வதங்கியாச்சு ஓரளவுக்கு. அடுத்ததாக நம்ம வந்து புளி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். இது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுது. இந்த மீன் குழம்புக்கு வந்து ருசி கொடுக்கறதே இந்த தேங்காய் விழுது தான். இதில் வந்து நம்ம மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கனால இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நம்ம கூட்டி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியை தான் கூட்டி வைக்கணும். ஏன்னா இது கொதித்து நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம மீன் போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்தளவுக்கு தண்ணி போதும். இது நல்லா கொதித்து குழம்பு ஓரளவு கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாயாச்சு. நம்ம இப்போ வந்து மீனை போட்டுடலாம். இதில் மத்தி மீன் குழம்பு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம மஞ்சட்டியில் செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீன் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது நம்ம வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது, வச்சா வந்து மீன் வந்து கரைஞ்சி போயிடும், குழம்பெல்லாம் முள்ளாயிடும். அதனால் நம்ம வந்து அடுப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டால் மீன் நல்லா வெந்துடும். இப்போ மீன் போட்டு 10 நிமிஷம் ஆயாச்சு, மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டான கிராமத்து ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.